ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் இன் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதாவது சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன? பிகாஸ் டிப்ளமோ இன் ஐஎஃப்ஆர்எஸ் எல்லாத்துக்கும் தெரியும், சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் வெரி ஃபியூ பர்சனுக்கு தான் வந்து சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் பற்றி நாலேஜ் இருக்குது. யார் வந்து இந்த சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் பண்ணலாம், அண்ட் நமக்கு இந்த சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ்க்கும், அதாவது சர்டிஃபிகேட் இன் ஐஎஃப்ஆர்எஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ ஐஎஃப்ஆர்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் இன் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஏசிசிஏ இன்ஸ்டியூட் யூகேலேருந்து நமக்கு கூடிய வரக்கூடிய சர்டிஃபிகேஷன். ஸோ இதோட ரூட், தட் இஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்பி. ஐஏஎஸ்பினா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. ஸோ இவங்க கிரியேட் பண்ணி இந்த ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஏசிசிஏ இன்ஸ்டியூட் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறோம். டில் நவ் நமக்கு வந்து 180 கண்ட்ரீஸில் நம்ம ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட கோர் சப்ஜெக்டிவ் என்ன, தட் இஸ் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஐஎஃப்ஆர்எஸ் நம்ம படித்தோம்னா என்னென்ன யூ கேன் ஏபிள் டு நோ அப்படின்னா, ஹவு டு யூஸ் திஸ் ஐஎஃப்ஆர்எஸ் அரௌண்ட் த வேர்ல்ட், இந்த அக்கௌண்டிங் சிஸ்டமே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அண்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ், நமக்கு இப்போ கரண்ட்டாக என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, அண்ட் ஃபண்டமெண்டல் ரிக்குயர்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்ஆர்எஸ், ஏன் ஐஎஃப்ஆர்எஸ் நமக்கு தேவை, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸில் அது எல்லாமே கவர் ஆகுது. நான் உங்களுக்கு சிலபஸும் என்னன்றது ஷோ பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இது யார் படிக்கலாம், செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது யார் படிக்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் எலிஜிபிள் டு டூ திஸ் சர்டிஃபிகேட் ஐஎஃப்ஆர்எஸ் சர்டிஃபிகேட் இன் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, எனி பர்சன் ஹூ கம்ப்ளீட்டட் ப்ளஸ் டூ முடித்தவங்க கூட இந்த கோர்ஸை பண்ண முடியும். அட் த சேம் டைம் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்களா, அல்லது நீங்கள் வந்து ஒரு டிகிரி, எனி கைண்ட் ஆஃப் டிகிரி பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனில் நான் ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ் பண்ணோன்னா தாராளமாக சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் பண்ணும்போது, பிகாஸ் ரிக்குயர்மெண்ட் இஸ் வெரி ஹை. ஐஎஃப்ஆர்எஸோட நீடு இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக, நான் எங்கே பார்த்தாலும் நமக்கு எம்என்சி தான். ஈவன் இன் கோயம்புத்தூர் நியர்லி நமக்கு போன மாதம் பாருங்கள், 150 கண்ட்ரி பக்கம், 150 கம்பெனிஸ் பக்கம் உள்ளே வந்திருக்கு. தட் எவ்ரி திங் இஸ் எம்என்சிஸ். அண்ட் இது ப்ளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களும் பண்ணலாம், அதர்வைஸ் பிகாம் கிராஜுவேட்ஸ் பண்ணலாம், படிச்சுட்டு இருக்கவங்க பண்ணலாம். ஸோ இது எப்படி ஐஎஃப்ஆர்எஸ்ஸை நம்ம இந்த சர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் எப்படி படிக்கலாம்னா, ஆன்லைன்லேயே படிக்கக்கூடிய கோர்ஸ் தான், இல்லை ஆர் எஜுகேஷனில் இஃப் யூ நீட் ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் ஃபார் அந்த ட்ரைனிங்ஷிப்க்கு வேணும்னா நீங்கள் ஆர் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஐஎஃப்ஆர்எஸ்ஸை பற்றி பார்க்கணுன்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். சர்டிஃபிகேட் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா, மினிமம் 20 to 30 ஹவர்ஸ் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் அந்த சிலபஸ் கவர் ஆகிறதுக்கு. ஸோ பாசிங் மார்க் வந்து 50 மார்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது ஆன்லைன் எக்ஸாம், 1 hour தான் எழுதுவோம் எக்ஸாமு, 1 hour எக்ஸாமினேஷன் தான். 25 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு, 25 மார்க்ஸ்க்கு தான் கொஷினே, சாரி 25 மார்க்ஸ் தான் கொஷினே, அதில் 50% எடுத்தால் பாஸு. ஸோ கொஷின் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்னு நெகட்டிவ் மார்க் கிடையாது, ரைட்டா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுக்கான ஃபீஸை நம்ம பே பண்ணி ஆன்லைனில் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா, அது ஒன் டைம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, எகெயின் செகண்ட் அட்டெம்ப்ட், எகெயின் தேர்ட் அட்டெம்ப்ட்டு நமக்கு கிடைக்கும். 3 சான்சஸ் கிடைக்கும் ஒரே சிங்கிள் ஃபீஸில். ஸோ அது இது வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஆன்லைனில் எழுதினீங்கன்னா சப்மிட் கொடுத்தா அப்போவே ரிசல்ட்ஸ் வந்துடும், சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் ஜெனரேட் ஆகிடும், பேட்ச் வந்துடும். ஸோ நமக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ். இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்த வாட்டியும் எழுதலாம், அட் த சேம் டைம் இன்னொரு சான்ஸும் கிடைக்கும். 3 சான்சஸ் வில் பி கிவன், ரைட்? ஸோ இந்த சிலபஸ் பற்றி பேசிடுவோம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்பியோட நேச்சர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யூகேவோட அந்த கேப், அப்புறம் நமக்கு ஐஎஃப்ஆர்எஸ்க்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் டிஃப்ரென்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில வரும் இல்லையா, அந்த லைன் ஐட்டம்ஸ், அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே, இப்போது ரிக்வயர்டு என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, பேசிக்காக என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சர்டிஃபிகேஷனில் கவர் பண்ணிடுவோம், பட் ஓவராலாக கவர் பண்ணுவோம், இன்டெப்த்தாக இருக்காது. பிகாஸ் இன்டெப்த்தாக நம்ம வந்து டிப்ளமாவில் படிக்கிறோம், அதனால் அதுக்காக இதை படித்தா எனக்கு நாலேஜ் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் ஒரு ஜாப் ஹைக்கு, ப்ரிஃபரபிளி இந்த ஒரு கேண்டிடேட் வேணும் அப்படின்னு ஒரு கம்பெனி எதிர்பார்க்குதுன்னா, ஐஎஃப்ஆர்எஸ் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தாலே தாராளமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வைட். ஈவன் ஏசிசியோட போர்ட்டலில் கெரியர் பேஜில் கூட உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க போட்டிருக்காங்க, நீங்கள் விசிட் கூட பண்ணி பாருங்கள், acca.global.com. ஸோ இப்போ இது வந்து ஏசிசிஏ மெம்பர்ஸ்க்கு தனி, நான் மெம்பர்ஸுக்கு, அதாவது ப்ளஸ் டூ படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏசிசிஏ மெம்பராக இருந்தாங்கன்னா 150 pounds, அதாவது நியர்பை நம்ம ஊருக்கு வந்து இன்ட்டு 100 போட்டுக்கோங்க, பிகாஸ் 1 rupee = 100 pounds, அங்கே 100 rupee வேல்யூ வரும்.
ஸோ போட்டிங்கன்னா நமக்கு நான் மெம்பர்ஸ்க்கு 145. இது எப்படின்னா மூணு சினாரியோவில் கொடுக்குறாங்க, தட் இஸ் மூணு கிளாசிஃபிகேஷனில் அவங்க இது சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், அதாவது எக்ஸாம் மட்டும் எடுக்கிறேன், எனக்கு நாலேஜ் இருக்கு ஐஎஃப்ஆர்எஸை பற்றி அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இல்லை எனக்கு வந்து கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா கோர்ஸையும் சேர்ந்துக்கலாம். இல்லை பாருங்க, கோர்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் அசஸ்மெண்ட்டு நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போகணும்னா நியர்லி 255 pounds வரும் டுகெதர் ரெண்டும் சேர்க்கும் போது. தனித்தனியாக எடுத்தோம்னா தான் நமக்கு 145 பக்கம் வருது. அதனால் வந்து டுகெதர் போனீங்கன்னா 245 பாருங்கள் ரிக்வயர்ட் அஸ் எஃபோர்ட் ரிக்வயர்ட் 21 hours கோர்ஸ் ஆக்சஸ் 6 months அது நமக்கு ஓப்பனில் இருக்கும். அதனால தான் சொன்னேன் ஒரு டைம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னாலும் மூணு வாட்டி நமக்கு சான்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஏசிசியோட ப்ரொஃபஷனல் ப்ரைஸு 200, அதாவது நார்மலாக ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து 255 GBP. ஸோ இது இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளே பண்ணுறது. அதாவது எனக்கு இங்கே அசஸ் நானே இண்டிவிஜுவலாக படித்து முடிக்கிறது எனக்கு கஷ்டம், சம் அசிஸ்டன்ஸ் வேணும், எனக்கு கோச்சிங் வேணும்னு நினச்சிங்கன்னா அரா எஜுகேஷனில் வி ஆர் டேக்கிங் ஐஎஃப்ஆர்எஸ் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ ஐஎஃப்ஆர்எஸ் டிப்ளமோவும். டிப்ளமோ பற்றி நம்ம இன்னும் டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஐஎஃப்ஆர்எஸில் பாருங்கள் ஐஎஃப்ஆர்எஸ் ஏசிசிஏ சர்டிஃபிகேட் இன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அண்ட் 13 மாடியூல்ஸ் அதில் இருக்குது. 1 hour ஆன்லைன் எக்ஸாம், 25 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அசஸ்மெண்ட்டு கோர்ஸும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பேட்ச் அது ஜெனரேட் ஆகிடும். ஸோ அதுதான் உங்களோட சர்டிஃபிகேட். இது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ இதுக்கு வந்து இந்த ஜிபிபியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி ஆன்லைனில் நீங்களேவும் படிக்கலாம். இஃப் நாட் அசிஸ்டன்ஸ் வேணும், எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியாது, எனக்கு எக்ஸாம் அசஸ்மெண்ட் பிளாக் பண்ண தெரியல, இல்லை எனக்கு வந்து கோச்சிங்க்கு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் ஆர்ஆர் எஜுகேஷன். ஐஎஃப்ஆர்ஸ் கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். ஆர்ஆர் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.